எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்குன்னு வந்து பொதுவாக வந்து நான் ஒரு மல்டி காஸ்ட் படமாக இருந்தால் எல்லாரும் முன்னாடியே சந்திச்சு உங்களுக்குள்ளே எப்படி ஈக்குவேஷன் இருக்க போகுது, இது எந்த இடத்துல நம்ம இதை சரி பண்ணோம், எங்கே ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற ரிஹர்சல் டயத்தில் தான் வந்து நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிடுவோம். இதில் வந்து புஷ்கர் காயத்ரிட்ட நான் பேசும்போது நான் வந்து விஜய் செட்டில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது, தூரத்துலேருந்து ஹலோ ஹாய் தான் சொன்னது. ஸோ நான் என்ன சொன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கு, ஒரு ஒரு யூனோ வி ஆர் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதனால முதல்ல செட்டில் போய் வில் சி ஹவு அன்னைக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று வருதா, எப்படி வருது, நான் வந்து என்ன மாதிரி ஆட்டிடியூட் அடாப்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி அவர் என்னை பற்றி சொல்றாரு, பட் அவர் ஆக்சுவலி செட்டில் போனப்போ இட் வாஸ் லைக் அ க்ளவ்ஸ் அப்படியே எப்படி இவரோட நான் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல வந்து போராட போறேன், எப்படி அவரை எதிர்த்து போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. பிகாஸ் வி காட் அலாங் சோ வெல், ஆக்சுவலி இன்டர்வியூல சொல்லக்கூடாது பட் தம்லேருந்து ஆரம்பிச்சு தம்லேருந்து முடிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஐ டோன்ட் வாண்ட் அட்வர்டைஸ் தட் பட் இட்ஸ் கிரேட் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் அ பிக் ஆனர் டு வொர்க். இஸ் அ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் திங்கிங் ஆக்டர் தட் ஐ ஹவ் வொர்க்ட் வித், கமல் சார் தவிர.